ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்று இப்பொழுது பார்க்க போகிறோம். மாத பலன்களை பொறுத்தவரை கோச்சார ரீதியாக குருவோ சனியோ சுக்கிரனோ ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய நகர்தல் என்பது மாதம் மாதம் நடக்கக்கூடியது. அப்பொழுது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எந்த திசையை பார்க்கிறது, எந்த கிரகத்தை பார்க்கிறது, அதன் மூலம் என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாத ராசி பலன்கள் ஏற்படுத்தி தருகின்றன. இந்த ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னால் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த 9 கிரகங்கள் மூலம் 12 ராசிகள் நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் விருச்சகத்தை பொறுத்தவரை கோச்சார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புகளை எதுவுமே ஏற்படுத்தி விடாது. கடவுளிடம் வரமாங்கிய ராசி என்று கூட இந்த விருச்சிக ராசியை சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கென்றே பிறந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார்கள். போகிற போக்கில் வெற்றி கனியை விளையாட்டுத்தனமாக எட்டி பிடிப்பது போல் பிடித்து விடுவார்கள். இந்த கடினமான உழைப்பு, இரவு பகல் பாராத உழைப்பு என்பதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காது. பட் ஆனால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மிக நேர்த்தியாக செய்துவிடக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டு. அது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன செய்யும் என்று பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களின் ராசிநாதனாகிய செவ்வாய், புதன், சூரியன், ராகு ஆகிய கிரகங்களோடு இணைந்து 8 இடத்தில் புதனோட வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் புத ஆதித்ய யோகம் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படுகிறது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்று ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது இன்னும் விசேஷம் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் மாதம் தொடக்கமே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும். பண வரவை பொறுத்தவரை தாராளமாக வந்து சேரும். அதே போல் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை யாருக்காக நீங்கள் எடுத்து செய்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியில் முடியும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கூட கிடைக்கும். அதே போல் ஆடை, ஆபரணம் இந்த சேர்க்கை எல்லாம் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி என்பது உறுதி. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு நண்பர் கூட்டத்துக்கு நடுவிலேயே இருப்பார்கள். நண்பர்கள் தான் வாழ்க்கை என்று கூட சிலருக்கு சொல்லலாம். அதே போல் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை சனி பார்க்கிறார். ராஜகிரகமான சூரியனோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த நெருக்கடியும் ஏற்படாது, எந்த விதமான கோளாறுகளும் ஏற்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல போக்கு தான் இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு சூழல் எல்லோருக்குமே இந்த மாதத்தில் அமையும். அதே போல் ஜூன் 24 தேதி கடகராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இந்த காலம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து சேரும். பொதுவாக விருச்சகராசிக்காரர்களை வந்தான் வென்றான் என்பார்கள். அதுதான் இந்த மாதத்தில், அதாவது ஆனி மாதத்தில் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.